என்னோட அருமை என்னன்னு என்ன நேசிக்கிறவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. வீடியோ கவர் பண்ணி 2 வாரத்துக்கு மேலாவது ஒழுங்காக ஒரு ஷார்ட்ஸு கூட வரல, வீடியோவும் அப்லோட் பண்ணல. நீங்கள் கமெண்டில் காரி துப்புறது எனக்கு புரியுது. நானும் இந்த வீடியோவை இன்றைக்கி எடிட் பண்ணிடலாம், நாளைக்கு எடிட் பண்ணிடலான்னு உட்காடுறேன். என்னால் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ண முடியல, வீடியோவும் எடிட் பண்ண முடியல. அது ஏன்னா இந்த காம்படிஷனில் எனக்கு நடந்த சோகத்தினால. அது என்னென்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க. தம்பியுடையான் படைக்கஞ்சான் அந்த மாதிரி கால் அடித்தோடனே தம்பி காடி எடுத்துன்னு வந்தான். அவன் கூடவே காம்படிஷன் அறையினா கிளம்பணும். எமது போர்க்களம் என்ன வெறிச்சோடி காணப்படுகிறது, ஒரே மயான அமைதியாக இருந்தது. அப்புறம் உள்ளே போயிட்டு டெக்கரேஷனை பார்த்தோன்னே தான் மனசு கொஞ்சம் அமைதியாச்சு. பாடி வெயிட் செக் பண்ணலான்னு போனால் என்ட்ரி இப்போவே கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. என்ட்ரி தானே, இப்போ எப்படி கொடுக்குறேன் பாருங்கன்னு நானும் டிஷர்ட்டை கட்டிட்டு சீனா நின்னேன். ஃபிஃப்டி 9 கேட்டகரியில் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு காம்படிஷன். கடவுளை வேண்டிட்டு காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணேன். வார்ம்அப் ஸ்டார்ட் பண்ணி அரை மணி நேரம் ஆகுது. எனக்கும் போர் அடித்து போயிட்டு என்னோடய ஃபஸ்ட் காலியே நான் வார்ம்அப்பாக போட ஆரம்பித்தேன். யூஸ்வலாக எப்பவும் இந்த மாதிரி நடக்காது. சீஃப் கெஸ்ட் வந்தால் தான் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம், அவர் வந்து தான் இனாக்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பிளேயர்ஸ் கொடுத்த ப்ரெஷர்னால் வார்ம்அப் ஏரியாலேயே மெயின் காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஏதேதோ ஆசையில் இருந்தேன். ஸ்டேஜில் காம்படிஷன் நடக்கும், மாசாக என்ட்ரி கொடுக்கலாம், நல்ல நல்ல ரீல்ஸாக அப்லோட் பண்ணலாம், வியூ நல்லாயிருக்கும், கேமரா ஆங்கிள் சூப்பராக இருக்கும்னு நினச்சா என் ஆசையில் மண்ணை போடுற மாதிரி வார்ம்அப் ஏரியாலேயே மெயின் ஈவெண்ட்டை வச்சுட்டாங்க காய்ஸ். எப்போவுமே நான் இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததில்லை, என்றைக்குமே இல்லாத அளவுக்கு அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் பார்த்தா. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, ஒர்க்கிங் பீப்புள்ஸ், நான் ஒர்க்கிங் பீப்புள்ஸ்னு எல்லாருமே இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகினர்ஸ், இன்டர்மீடியன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாருமே ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்களோட ஃபஸ்ட்டு காலை ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இயரில் இதுதான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் இந்த அசோசியேஷனுக்கு. பெஞ்ச் ப்ரெஸ் அண்ட் டெட் லிஃப்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பெஞ்ச் ப்ரெஸ் கேட்டகரி 53 to 59 போயிட்டுருந்தது. அதில் என்னோடய ஃபஸ்ட்டு காலை நானும் ஃபகிமும் செஞ்சிட்ருந்தோம். என்னோடய ஃபஸ்ட் கால் 90. ஆல்ரெடி வார்ம்அப்லேயே நான் இதை கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. 53 கேட்டகிரியில் 85 என்னோடய PR-ஆக வச்சுட்டு 59 கேட்டகிரியில் ஃபஸ்ட் காலே 90 பண்ணும்பொழுது அந்த கிளியர் பண்ணுற அந்த ஃபீலிங் இருக்கே அது வேறு லெவலுங்க. என் கூட சேர்ந்து ஃபகிமும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான், அவனும் நல்லா பண்ணிகிட்டு இருந்தான். என்னோடய செகண்ட் காலுக்கு நான் வந்தேன். இட்ஸ் லோட் ஆஃப் 100 kgs. 100 kgன்றது ஜஸ்ட் நம்பரோ இல்லை ஒரு வெயிட்டோ இல்லை, என்னோடய கெரியரில் அது ஒரு மைல்ஸ்டோன். எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு மைல்ஸ்டோன் இந்த காம்படிஷனில் இருக்கோன்றத நான் கண்டிப்பாக நம்புகிறேன். எப்போவுமே பெஞ்ச் ப்ரெஸ் காம்படிஷனில் நம்ம லோடு கொடுக்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. எப்போவுமே ஃபஸ்ட் கால் சேஃப் காலாக இருக்கணும், செகண்ட் கால் இட்ஸ் யுவர் பெஸ்ட் கால், தேர்ட் கால் இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரை கால். நீங்கள் ட்ரை பண்ணி தோத்தாலும் பரவாயில்ல, அடுத்த காம்படிஷனில் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்கன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். இவர் இவரோட ஃபைனல் காலை ட்ரை பண்ணுறாரு. எப்படி ஃபகிம் ஹகமத் அதை பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள். காட்ஸ் கிரேஸ் அவருக்கு ஒன்றும் ஆகலை. இது என்னோடய 4th கால். 3rd கால் அஃபிஷியல் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால் என்னோடய லோடை நான் அகெயின் ட்ரை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த 4th கால் நான் அட்டன் பண்ணுறது என்னோடய தப்பும் கூட. நான் ஒழுங்காக நான் என்னோடய 3rd காலை நானே கவுண்ட் பண்ணிகிட்டு செஞ்சுருந்தா கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் நடந்திருக்காது. நான் வீடியோ எடுக்கிறதுல கவனமாக இருந்தேனே தவிர வெயிட் தூக்கிறதுல கவனமாக இல்லை. ஓகே, பெஞ்ச் ப்ரெஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு டெட் லிஃப்ட்டு. நான் பெஞ்ச் ப்ரெஸ் அண்ட் டெட் லிஃப்ட் அப்ளை பண்ணியிருந்தேன். ரெண்டுமே சீனியர் கேட்டகிரியில். 53 கேட்டகிரியில் இவர் ஒரு அண்டர் ரேட்டட் லெஜண்ட்னே சொல்லலாம். 69 இயர்ஸ் ஆகுது இவருக்கு, பட் ஸ்டில் ஹீஸ் லிஃப்டிங் வெரி வெல். 130, 120 நிறைய லோட் செஞ்சிட்ருக்காரு. 53 and 59 கேட்டகிரிக்கு ரொம்பவும் டஃப்பாகவே காம்படிஷன் போயிட்டுருந்தது. ஃபஸ்ட் கால்லேயே எல்லோரும் அவங்களோட பெஸ்ட் லிஃப்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபைட் பண்ணுறதுலேயே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இந்த டைம் தே ஆர் லுக்ஸ் ஸ்ட்ராங்கர் தென் பிஃபோர். ஆர் ஃபகிம் மஹமத் ஆன் தி ஸ்டேஜ். இன் சீனியர் 59 kg கேட்டகிரி
இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் கால் 175 kg. ஒருத்தரோட மிஸ்டேக்கு இன்னொருத்தருக்கு நல்ல லெசன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னோடய மிஸ்டேக் உங்களுக்கு ஒரு நல்ல லெசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட் கால் நான் பண்ணது ஓகே, 170 kg நான் ரொம்பவும் ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுவேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற தப்பை நினச்சி நான் பல நாட்கள் வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன தப்பு பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தரோட அட்வைஸை கேட்டு நான் கால் சேஸ் பண்ணேன். கால் சேஸ்னால் உங்களோட ஆப்போனண்ட் என்ன வெயிட் கொடுக்குறாங்களோ அதே வெயிட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கிறது கன்சிஸ்டண்ட்டாக தேர்ட் கால் வர வரைக்கும். ஹீஸ் மை காம்படிட்டர், இவரை சேஸ் பண்ணுறதுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன். மற்ற காம்படிட்டர்ஸும் அவங்களோட பெஸ்ட்டு லிஃப்டை கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ஃபாலோட் பை அவர் ஃப்ரெண்ட் ஃபகீம் அகமத். என்னோடய அழிவோட தொடக்கம்னு கூட சொல்லலாம். என்னோடய ஃபஸ்ட்டு மிஸ்டேக் இது தான். என்னோடய ஆப்போனண்ட்டை சேஸ் பண்ணி அவர் கொடுத்த செகண்ட் காலையே நானும் செய்ய ட்ரை பண்ணுது. பட் என்னால் அதை லிஃப்ட் பண்ண முடியல. பட் என்னை விட இவர் நல்லாவே லிஃப்ட் பண்ணார். அதை பாருங்கள், அவரால் தூக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, என்னை விட பெட்டராக ஃபெயில் ஆனார். அதுதான் அங்கே நல்லா இருந்தது. என் மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா, தேர்ட் கால் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு. பட் எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருந்தது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது. ஒவ்வொரு லிஃப்டரும் கஷ்டப்பட்டு லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அவங்களோட ஃபைனல் கால் மாதிரியே செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட செகண்ட் காலையும் கூடவே வந்துட்டார் நம்ம ஸ்டார் ஃபகீம். அவரோட செகண்ட் கால் ஃபெயில் ஆச்சு. பட் அவரோட தேர்ட் காலை அவர் எப்படி கிளியர் பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள். நம்ம பையன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே இதுதான். ஒரு லிஃப்ட் நல்லா பண்ணிட்டானா அவன் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் இருக்கே, ஐயோ ஹே பிரபு ஹே ஹரிநாம் கிருஷ்ண ஜெகநாத பிரேமானந்தி யே க்யா ஹுவா. இந்த லிஃப்ட் ரொம்பவே யூனிக்கான லிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க பவர் லிஃப்டிங்கில். இட்ஸ் லாங் லிவரேஜ் லிஃப்ட். அவங்க வந்து லிஃப்ட் பண்ணோடனே அவங்களோட ஹேண்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த லிஃப்ட்டு வந்து அவங்க நீயை கிராஸ் பண்ண பிறகு அவங்களோட ஸ்பைன் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் அந்த லிஃப்ட்டுக்காக. ஆக்சுவலாக நானும் இந்த லோடு 180 பண்ண வேண்டியதுதான். ஏதோ விதி, ஒருத்தரோட அட்வைஸை கேட்டு 185 ட்ரை பண்ணேன். எல்லாம் நான் வேண்டாத தெய்வம் இல்லை அந்த டைமில் வேண்டிட்டு இந்த லிஃப்ட்டை ட்ரை பண்ணேன். ஐ ட்ரை மை பெஸ்ட். பட் நான் எப்படி லிஃப்ட் பண்ணியிருந்தேன்னு பாருங்கள். மாதிரி ஆயுதம் இருக்கணும்னு உனக்கு தோணியாது? அந்த மாதிரி ஆயுதத்தை தூக்க கூட உங்களால் முடியாது. உடம்பெல்லாம் நொறுக்கிட்டோம், மூளை சதறிட்டோம். இப்போ நான் பண்ணுறதை விட பணம் நினைக்கிறது வினோதமாக இருக்கா? அவர் அவரோட லிஃப்டை ரொம்பவும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஒரு 10K வாங்கியிருந்தது யூடியூப்பில். நெக்ஸ்ட் விமன்ஸ் கேட்டகரி ஸ்டார்ட் ஆச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்னை கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, நீங்கள் கவர் பண்ணுற வீடியோ அதிகமாக இருக்குது ஆனால் சேனலில் போடுறது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நான் பண்ணுற விஷயம் என்னென்னா, நல்ல நல்ல லிஃப்ட்டை மட்டும் செலக்டிவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறது. ஏன்னா அந்த மாதிரி லிஃப்ட் வந்து மற்றவங்களை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணும். அதுக்காக நீங்களும் அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி நல்ல நல்ல லிஃப்ட்டை எனக்கு நீங்கள் கொடுங்க, நான் கண்டிப்பாக சேனலில் போடுறேன். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. பட் ஆன் திஸ் வீடியோ நான் நிறைய பேர் இந்த வீடியோவில் கவர் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன சின்ன கிளிம்ஸ் மாதிரி நீங்கள் வந்துட்டு போனாலும் என்னோடய வீடியோவில் நீங்கள் எப்போவும் இருப்பீங்க. பெஞ்ச் ப்ரெஸ் காம்படிஷனை முடிச்சுட்டு எல்லாருமே டெட் லிஃப்ட் காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோவுக்கு நடுவில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னால் முடிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் லிசன் காய்ஸ். இன் டெட் லிஃப்ட் காம்படிஷன் உங்கள் பாடி வெயிட்டுக்கு நீங்கள் 3 times லிஃப்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு மெடல் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்கள் பாடி வெயிட்டுக்கு ட்ரைஸ் லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆனால் விமன்ஸுக்கும் மென்ஸுக்கும் இந்த ரேஷியோ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். விமன்ஸுக்கு 2.5 times நீங்கள் லிஃப்ட் பண்ணாலே போதும். பெரிய சீக்ரெட்டை நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் கோல்டு மெடல் அண்ட் சில்வர் மெடல் அதிகமாக வச்சுருக்கேன். ஏதோ பெருமைக்காக சொல்லலை. இந்த ஃபார்மேட் ரேஷியோவை ஃபாலோ பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை ஆல் டைம் லிஃப்டர்ஸ் ஆர் ஆல் டைம் பெஸ்ட் லிஃப்டர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட அவங்க பாடி வெயிட்டுக்கு 3.5 times ஆர் 2.5 times அவங்க லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் எக்ஸாம்பிளுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 times 3 times லிஃப்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல்லாம் போனீங்கன்னா நீங்கள் 4 times லிஃப்ட் பண்ணுற லிஃப்டர்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்களாம் லிஃப்ட் பண்ண முடியாதானா? கண்டிப்பாக முடியும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் அண்ட் விமன் பர்ஃபெக்ட். லைக் யூ பீ ஸ்ட்ராங் டு ஹோல்ட் தி பவர்ஸ் ஆஃப் தி
the sun. To dream, believe in strength. Now I'm the only one, only one. விமென்ஸ் டெட்லிஃப்ட் காம்படிஷன் முடிஞ்சு மென்ஸ் 74 டெட்லிஃப்ட் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேட்டகிரி. நான் எந்த காம்படிஷன் போனாலும் இந்த 74 கேட்டகிரியை மட்டும் நான் மிஸ் பண்ணதில்லை. என்னோடய டைமோ என்னவோ தெரியல, கரெக்டாக 74 கேட்டகிரி நடக்கும்போது அங்கே நான் இருப்பேன். ஏன் இந்த கேட்டகிரி ரொம்ப ஃபேவரட் கேட்டகிரினா, மற்ற கேட்டகிரியில் மற்றவங்களுடைய ஷேப்ஸை பார்த்தா கூட அப்படி பூசின மாதிரியோ இல்லை ஒபீஸ்டாவோ லைட்டாக ஃபேட்டியாக தெரிவாங்க. ஆனால் இந்த 74 கேட்டகிரியில் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப ஃபிட்டாகவும் ஃபிசிக்காகவும் இருப்பாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவரோட சிசிய புள்ளியை கூப்பிட்டு வந்திருந்தார். அவரை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். 450 to 480 ஃபாலோவர்ஸோடு அவர் இன்ஸ்டாகிராமில் இருக்கார். இஸ் மை ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிஃப்ட். அவரோட பாடி வெயிட்டுக்கு 3.5 times இவர் லிஃப்ட் பண்ணியிருந்தார். இவரோட ரீல்ஸ் வந்து நம்மளோட சேனல் பேஜில் 9.8K வியூஸ் வாங்கியிருந்தது. நெக்ஸ்ட்டு ஹெவி கேட்டகிரிக்கு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 83 120+ வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. சில பழைய லிஃப்டர்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. பார்க்க ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் சில லிஃப்ட் ரொம்பவும் சேர்ஃபுல்லாக இருந்தது பார்க்க. பெஞ்ச் ப்ரெஸ்ல எனக்கு கோல்டு வந்தது பெரிய விஷயம் இல்லை, பட் டெட் லிஃப்டில் டெக்னிக்கல் பாயிண்ட்னால நான் ஃபஸ்ட்டு வந்தேன். எப்படின்னா, என்னோட செகண்ட் வந்தவரும் ஃபஸ்ட்டு வந்த நானும் ஒரே வெயிட் தான் லிஃப்ட் பண்ணோம். பட் என்னோட பாடி வெயிட் 55 kg, அவரோட பாடி வெயிட் வந்து 58 kg. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். திஸ் ஆல் தோ இன்ஃபோ கைஸ், கவனிச்சுக்கோங்க. என்ன தான் நான் உனக்கு என்னப்பா ஃபஸ்ட்டு காம்படிஷன்லேயே 2 gold medal வின் பண்ணியிருக்கேன்னு மற்றவங்க நினச்சாலும் ஏசவகம் என்னோட. ஏன்னா இந்த கேட்டகரிக்காகவும் அந்த ஸ்ட்ராங்மேன் டிராஃபிக்காகவும் நான் பட்ட கஷ்டமும் நான் போட்ட உழைப்பும் எத்தனை நாள் தனியாக ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன்னு எனக்கு தான் தெரியும். என்ன இருந்தாலும் அம்மா கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி யாராலையும் முடியாது. சார்பேட்டா பரம்பரையில் எப்படி ஹீரோட அம்மா இந்த ஸ்போர்ட் உனக்கு வானான்னு சொன்னவங்களே இந்த ஸ்போர்ட்டை நீ கண்டினியூ பண்ணுறான்னு சொல்லுவாங்களோ, இந்த ஸ்ட்ராங்மேன் இல்லைனா விட அடுத்த ஸ்ட்ராங்மேன் பார்த்துக்கலான்னு எனக்கு காம்படிஷனுக்கு வந்து என்னை ரொம்பவும் மோட்டிவேட் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த ஷாக்லேருந்து நான் பவுன்ஸ் பேக் ஆகி வர்றதுக்கு எனக்கு 1 வாரம் தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் நான் பார்த்த ஒரு மூவி என்னை ரொம்பவும் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. நம்மளை ஏதாவது ஒன்று அள வைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கும்னு அர்த்தம்டா. நீ யார் ஆட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் அவனுங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை தெரியுமா? ஒரு விதத்தில் அவனுங்களாண்டு நீங்கள் தோத்தது நல்லதுதான் வச்சுக்கோங்க. முத தடவையை ஜெயிச்சிட்டா அதோட இம்பார்ட்டன்ட் தெரியாதுரா. அவனால் தோத்துருக்கூடாதுண்ணா. அம்மா, யாருக்கிட்ட தோத்தோன்னு பார்க்கக்கூடாது, ஏன் தோத்தோன்னு பார்க்கணும். அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கணும், அதான் முக்கியம். சரியா? உனக்குன்னு ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துக்கோசம் வெயிட் பண்ணு, அதை விட்டுறாதே.